பெருந்தன்மை எனும் குணம் நம்முடைய எல்லா நற்குணங்களுக்கும் ஆபரணம் போன்றது. பெருந்தன்மை அப்படிங்கிற குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணிக்கலாங்க, தப்பே இல்லை. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு திஸ் சேனல் ஹெல்தி ஹேட்ஸ். அடுத்த சமையல் ரிலேட்டடான வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ. வெறும் உணவு மட்டுமே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வைக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. உணவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் முக்கியம் இல்லைங்களா? ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுக்கணும். எப்போ ஒரு தனி மனிதன் முழுமையாக பீஸ்ஃபுல்லாக அவனோட லைஃப்பை வாழ முடியும் அப்படின்னா, எல்லா இண்டிவிஜுவலுமே அவங்கவுங்களுக்கான வாழ்க்கையை வாழும்போது, அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்போது மட்டுமே அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்த இண்டிவிஜுவலாக இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற இடம், என்விரான்மெண்ட், நம்ம எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கோம், எவ்வளோ பாசிட்டிவிட்டி நிறைஞ்சிருக்கிற பீப்புளை நம்ம சரௌண்டிங்கில் வச்சுருக்கோம், எந்த மாதிரியான பீஸ் நமக்கு இருக்குது, நம்மளால் உங்களால் உங்களோட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எத்தனை விஷயங்கள் பண்ண முடியுது, பர்சனலாக உங்களுக்கு மட்டுமே பிடிச்ச விஷயங்களை எவ்வளோ பண்ண முடியுது, இது மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்க வைக்கும். வெறும் உணவு மட்டும் ஹெல்த்தியான உணவு சாப்பிட்டா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா கிடையாது. அந்த இதயத்துக்கு அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாமே தேவை. அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் மனசு வந்து லைட்டாக இருக்கும், எந்த பேர்டனும் இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது உங்களால் ஹெல்த்தியாக வாழ முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒன்றை பற்றி தாங்க. இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது நிறைய பேரோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். நிறைய விஷயத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, அவர் உங்களுக்காக யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இவ்வளோ இயர்ஸ் எப்படி போனாலும் இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத யார் யாருக்கு பண்ணாலும் ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோங்க. இந்த லிமிட்க்கு மேலே நீங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் உங்களுக்காக மற்றவங்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ண விடாமல் இருக்கும்போது தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்ம் கண்டினியூ பண்ண முடியும். இது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், ஒரு அம்மா அப்பா தம்பி, இந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத ஒரு நீங்களாக ஒரு லிமிட், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அதை தாண்டி போகாமல் பார்த்துக்கும்போது தான் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான யூஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே சாக்ரிஃபைஸ் அப்படின்னு பண்ணும்போது எய்தர் ஒன்று உங்களுக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வருத்தத்தை கொடுக்கும். சாக்ரிஃபைஸை ரிசீவ் பண்ணிக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் யாராவது ஒரு உறவுக்கு அது வருத்தத்தை கொடுக்கும். அப்படி ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. எந்த உறவுகள்கிட்டையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ லிமிட்ஸோ இருக்க வேண்டாம். இவங்க தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இவங்களுக்காக தான் பண்ணணும், இவ்வளோ தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூல்ஸுமே கிடையாதுங்க. அது வாலண்ட்ரியாக நம்மளாம் முன்வந்து பண்ணுற ஒரு விஷயம் தான் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது. இதனால் நல்ல உறவுகள் உங்களுக்கு ரீட்டைன் ஆகும், லைஃப் லாங் செரிஷ் பண்ணுற ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னாலும் அந்த மாதிரி உறவுகள்கிட்ட சாக்ரிஃபைஸ் அவசியம்தான். பட் இருந்தாலும் அது எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருமே அவங்கவுங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழறதுக்காக தான் பிறந்திருக்காங்க, யாரும் இன்னொருத்தவங்களுக்காக பிறக்கல. அப்படி இருக்கிற பட்சத்தில் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத யார் பண்ணாலுமே ஒரு லிமிட்டோடு செட் பண்ணும் போது அந்த உறவுகள் கூட உங்களால் ரொம்ப வருஷம் கண்டினியூ பண்ண முடியும், நீங்களும் தனி மனிதனாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். இந்த உலகம் எல்லாருக்குமானது, எல்லாரும் வாழறதுக்காக, நல்லா சந்தோஷமாக வாழறதுக்காக தான் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்திருக்கும். அதுவே ஒரு பெரிய விஷயம், மனிதர்களாக பிறக்கிறது. ஸோ அவங்கவுங்களோட வாழ்க்கையை அழகாக ஃபுல்ஃபில்லாக வாழ்ந்துட்டு போகலாம். லைஃப் லாங் செரிஷ் பண்ணக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் இந்த சாக்ரிஃபைஸுங்கிறத லிமிட்டில் செட் பண்ணும்போது தான் அந்த உறவுகள்கிட்டையும் உங்களால் ஒரு லாங் டேர்மாக அந்த ரிலேஷனை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மார்னிங் ரொம்ப லேட் மார்னிங் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இன்னும் தூங்கிட்டுருக்காரு, ஒய்ஃப் கிட்டேருந்து காஃபி வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. ஸோ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் எழுப்புறாங்க, என்னன்னு சொல்லினா இந்த மாதிரி அவங்க அவுட்டிங் போகிறாங்க, இன்றைக்கி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மீட்டப், அதனால அவுட்டிங் போகிறாங்க, ஈவினிங் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிளம்பிடுறாங்க. ஹஸ்பண்ட் அப்போ தான் விழிக்கிறாரு, ரொம்ப லேட் மார்னிங், 10:30-11 o'clock அந்த மாதிரி விழிக்கிறாரு. அன்றைக்கி டே ஃபுல்லாக அவர் தனியாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் இது எல்லாமே அவர் தனியாக தான் சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது மார்னிங் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அவர்
அவரும் அவுட்டிங் போகிறாரு, தனியாக தான் போகிறாரு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் என்னென்ன பார்க்குறாரோ அது எல்லாமே அவருக்கு அவரோட ஒய்ஃபை ஞாபகப்படுத்துது. சே அவுட்டிங்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு இடத்துல லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு போகும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக என்ன சாப்பிட்லாம் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு கன்ஃபியூஸ்டாகவே இருக்காரு. எந்த இடத்த பார்த்தாலும் இந்த இடத்துக்கு ஒய்ஃப் வரணும்னு சொன்னாங்களே அப்படிங்கிற ஃபீல் அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ காஸ்ட்லியாக பயங்கர காஸ்ட்லியான நல்ல ஃபுட்ஸு நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த இடத்துக்கு ஒய்ஃப் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஸோ இன்றைக்கி அவங்க இல்லை அதனால் அவங்க கூட வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடமா ஸ்கிப் பண்ணிகிட்டே வராரு. பீஸா ஹட் பார்க்குறாரு, பீஸா சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த இடத்துலையும் லாஸ்ட் வீக் ஒய்ஃப் வந்து பீஸா ஹட் போடணும்னு சொன்னாங்க, பீஸா சாப்பிடணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்கிப் பண்ணிடுறாரு. ஃபைனலாக அவர் ஒரு நார்மலான கடையில் அவருடைய லஞ்ச் பிரேக் டின்னர் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவருக்கு என்னென்ன கண்ணுக்கு தெரிஞ்சதோ அந்த எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துடுறாரு நெக்ஸ்ட் டைம் ஒய்ஃபோட போகலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டின்னர் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வராரு. அவங்க ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் டின்னருக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் அன்னைக்கான டின்னர் என்ன சாப்பிட்டாரோ அதை சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து இன்றைக்கி நான் லஞ்ச் டின்னர் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டேன், பீஸா சாப்பிட்டேன், இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வராங்க. இவர் என்னென்ன விஷயங்களை ஸ்கிப் பண்ணி ஒய்ஃப் கூட வரலாம் அப்படின்னு வச்சு பார்த்தாரோ அந்த எல்லாத்தையுமே இந்த ஒய்ஃப் இவங்க வந்து இந்த எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அவங்களோட டேவை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஹஸ்பண்டுக்கு தோன்ற ஒரு எண்ணம், இது வந்து சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிற மாதிரி சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது, நம்மளாம் வாலண்டரியாக பண்ணுற ஒரு விஷயம்தான், நம்மளோட மன திருப்திக்காகவும் பண்ணுற ஒரு விஷயம்தான் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஹஸ்பண்டையும் ப்ளேம் பண்ண முடியாது, ஒய்ஃபையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரு வித இன்னர் பீஸ் இருக்கும். ஹஸ்பண்ட்க்கு என்ன ஃபீல் இருக்குன்னா, தோ அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலும் தான் ஒய்ஃப்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பற்றி நினைக்காம அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கிடையாது. அவங்களுடைய இன்றைக்கான டார்கெட் அவங்க அவுட்டிங் போயிருக்காங்க, அவங்க அதை முழுமையாக அவங்களுக்கு திருப்தியாக செலவு பண்ணிட்டு வரணும், அதை அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யாருக்கு லவ் அதிகம், யாருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஃபீல் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இங்கே எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு டிபேட்டோ அந்த மாதிரி கிடையாது. ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கான மன திருப்தியோட அவங்க நாளை செலவழிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம அறிவாக வேண்டியது, யாரும் உங்களை இது இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், இந்த விஷயத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை. சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயம் நடக்கும், ஒரு சில ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணது நல்லது அப்படின்னா இருந்தாலும் அந்த சாக்ரிஃபைஸ்க்கான லிமிட்டை நீங்கள் செட் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு அது ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறாமல் இருக்கும். சாக்ரிஃபைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல, அது எவ்வளோ லிமிட்டில் இருக்குது அப்படின்னு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. முக்கியமாக இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது வந்து வெறும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள், ஒய்ஃப்க்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு கிடையாது, ரிவர்ஸ்லேயும் பண்ணலாங்க. ஒய்ஃபும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம், ஹஸ்பண்டும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒரு எதிர்பார்ப்பை ரெண்டு பேருக்குமே உண்டாக்காமல் இருந்தால் ஒரு கப்புள்ஸாக அவங்க மேரேஜ் பண்ணது ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமான வாழ்க்கையை வாழறதுக்கு தான். யாரும் ஒருத்தவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் இருக்கிறதுக்காக மேரேஜ் பண்ணிக்கல, கப்புள்ஸாக வாழலை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஒரு ஆணும் பெண் மேலே வைக்க வேண்டாம், பெண்ணும் ஆண்கள் மேலே வைக்க வேண்டாம். அவங்கவுங்களோட லைஃப்பை ஃப்ரீயாக வாழ விட்டாலே போதும். நான் இதில் ஒரு எக்ஸாம்பிளாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஒரு ஆர்டிக்கலில் படித்த ஒரு ஸ்டோரி தான். இது வந்து எல்லா உறவுகளுக்குமே அப்ளை ஆகும். எந்த ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத ஒரு லிமிட்டில் செட் பண்ணும் போது நீங்களும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். உங்களை சுற்றி நீங்கள் லைஃப் லாங் வேணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகளும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு தனிமனுடைய சந்தோஷம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உறவுகளோட சந்தோஷமும் முக்கியம். ரெண்டுத்தையும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வாழ்க்கையை வாழலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். ஸோ தட்ஸ் இட். சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாது, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ண வந்த விஷயம். உயிர்களை விடுத்து கருவிகளிடம் எப்போது பேச ஆரம்பித்தோமோ அப்போதே உறவுகள் செத்துவிட்டன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹெல்தி ஹார்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.